மும்பையில் சொகுசு கப்பலில் போதை தடுப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி நடிகர் ஷாருக்கான் மகன் உள்ளிட்டோரை கைது செய்தது திட்டமிட்ட நாடகம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஷாருக்கான் பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்த பாஜகவினர் சேர்ந்து நடத்திய சதி என்று கூறப்படுகிறது. மும்பையிலிருந்து கோவா புறப்பட்ட சொகுசு கப்பலில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையிட்டு நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கான், அவரது நண்பர் அர்பாஸ் மெர்ச்சன் உள்ளிட்ட பலரை கைது செய்தனர். ஆரியன் கானின் நண்பர் அர்பாஸ் மெர்ச்சன்டிடம் இருந்து 5 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றியதாக கூறும் போலீசார் ஆரியன் கானிடமிருந்து போதைப்பொருள் எதையும் கைப்பற்றவில்லை. அவரது கைபேசியில் இருந்த தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு சர்வதேச போதை விற்பனை கும்பலுடன் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரை கைது செய்ததாக கூறுகின்றனர். அதே சமயம் போதை தடுப்பு போலீசார் கப்பலில் சோதனையிட்ட போது பாஜகவைச் சேர்ந்த மணிஷ் பன்சாலி மற்றும் கிரண் கோச்சபி ஆகிய 2 பேர் உடனிருந்தது வீடியோ பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. அதேபோல் மும்பை காவல் நிலையத்தில் ஆரியன் கானை வைத்திருந்த போதும் இந்த பாஜக நிர்வாகிகள் அங்கு வந்து சென்றுள்ளனர். எனவே நடிகர் ஷாருக்கானின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பின்னப்பட்ட சதி வலைதான் ஆரியன் கானின் கைது நடவடிக்கை என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.